வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி ரோப்ளக்ஸில் எஸ்கேப் தி கேஸ்டல் ஃபோர்ட்ரஸ் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரோப்ளக்ஸ் கேம் ப்ளேலாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓவா அங்கே கேம்குள்ளே போகலாம். நம்ம பெரிய கோட்டையிலேருந்து தப்பிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இவெண்ட்டை வந்து என்னென்னு கேட்டுருவோம். என்னவா இந்த கார்டியன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி பிரேக் எடுத்துருக்காங்களோ, இதான் சரியான சான்ஸு, ஓடி போயிடுறா அப்படின்னு வந்து சொல்கிறான். டே, அந்த பக்கம் லீவ் இருக்கும்போது தப்பிச்சு வா. ஓகே, அவனுக்கு வந்து இல்லை போலங்க, எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுங்களும் நடுவில் குளி ஓடி போட்டு வச்சுருக்காங்க. டாக்குன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடி போயிடலாம். இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்னோன் கீயா? ஓகே, சீக்ரெட் கீ வந்து கிடச்சிருக்குங்க. சரி, இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். என்னங்க அது பாட்டு உள்ளே போயிடுச்சு, என்னடா போட்டு வச்சுருக்கீங்க நடுவில்? இதை பார்த்தா வந்து ஏதோ கூண்டு மாதிரி தெரியுது, ஏதோ பறவை அடைச்சி வச்சுருப்பாங்க போல். ஏன்னா வந்து பெரிய கோட்டை தானே, ஏதாச்சும் வந்து பறவை வளர்த்துருப்பாங்க, அதை வந்து இதாகி கிடக்குது. ஸோ பறவை பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. பானையெல்லாம் நல்லா இருக்குதுங்க உடைக்கிறதுக்கு. அப்படியே வந்து ஏறி போயிடுவோம். டேய், ஓகே, அவங்கள வந்து வழி விட்டாங்க. மேலே ஒருத்தர் ரெடியாக நிற்கிறாரு, என்னதுக்கு? டக்குன்னு ஜம்ப் பண்ணி போயிடுவோம். ஆஹா, இது பாருங்க, அது அதுக்கு மேலே இருக்குது. ஸோ பிளாங்கை வந்து உடச்சி வச்சுருக்காங்க. டக்குன்னு ஜம்ப் பண்ணுறா, ஜம்ப் பண்ணுறா. ஓகே, மறுபடியுமா? போயிரு போயிரு, விழுந்துடாத, டக்குன்னு போயிரு. அவ்வளோதாங்க, கூட ஆள் வந்தனால ஏதோ வழி காட்டின மாதிரி காட்டிட்டாரு. நம்ம ஈஸியாக வந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே, இது என்னது? ஓகே, இங்கே நினைக்கிறேன் என்னான்னு கேட்போம். காடோட தலையில் வந்து ஜம்ப் பண்ணி அவங்கள வந்து நாக் பண்ணுறதாமா? சூப்பர். ஆனால் காடை காணுமே. ஓ, அந்த பக்கம் நிற்கிறாங்க. இங்கே வந்து ஜாக்கிரதையாக தப்பிச்சு போனோம்னா பரவாயில்ல. ஸோ இது பாருங்கள், பானையெல்லாம் உடைக்கிற மாதிரியே வந்து வச்சுருக்காங்க, அது நல்லா தான் இருக்குது. இந்த வந்துட்டேன்டா, இவன் தலைமையில் ஏறி குதிச்ச போது என்னங்க ஒன்றும் ஆமாடிது. ஆ, இப்போ தாங்க விழுகிறான். என்னடா தரையிலே நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிற? சரி, நம்ம வந்து அப்படியே வந்து ஓடி போயிடுவோம். கீழே விழுந்தனால வந்து அந்த மாதிரி வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க போல். என்னங்க கோழி சவுண்டெல்லாம் கேட்குது? நான் தெரியாமல் பண்ணைக்கு இது வந்துட்டேம்மா. இல்லை இல்லை, ஏதோ வந்து இதுக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். இவன்கிட்ட வந்து பேசுவோம். ஓகே, கீயை வந்து கண்டுபிடிக்குமாம்மா. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டஞ்சியனில் வந்து பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து இதே பாக்ஸ் தான் இருந்துச்சு, இப்போயும் அதிலே தான் வச்சுருக்காங்க, மாற்றம் எதுவும் இல்லை. சரி, இது என்னது? இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாதா? என்ன எலும்பு கூட இருக்குது. இங்கே பானை உடைக்க முடியுமா? பானை உடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் வந்து உள்ளே ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ட்ராப்லாம் வந்து டக்கு டக்குனு ஜம்ப் பண்ணி போயிடலாம் நம்ம. என்ன கூட ஆள் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து அந்த ட்ராப்லேயே வேணுன்னே வந்து விழுவாங்க, நம்ம ஒன்றும் மாட்டிக்குவோம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஸோ ஆளுங்க இருந்தால் மட்டும் பார்த்து போகணுங்க. ஏற்கனவே அப்பப்போ லேக் ஆகும், பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஆள் கூட யாரும் இல்லை, அதனால ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சா? இந்த கேமில் என்ன கிராஃபிக்ஸ் இருக்குதுன்னே தெரியல, ஆனால் எனக்கு மட்டும் லேக் ஆகுதுங்க. ஓகே, ஆனால் டக்குன்னு போட போட ஆஹா, உள்ளே போகிறதுக்குள்ளே வெட்டிட்டாங்க. பேசாமல் தலையில் ஜம்ப் பண்ணிடணும், ஆனால் வந்து லேக் ஆனால் எங்கே ஜம்ப் பண்ணுறதுனே தெரிய மாட்டேன்ருச்சு. சரி, போவோம், இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து போயிடுவோம். இந்த டைம் இருறா, போன டைம் என்னை வந்து ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிட்டுல இருந்தா வாங்கிக்கோ. எப்படி ஒரே ஜம்ப்பு? இந்த பக்கம் போகணுமா? ஸோ இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது பாலமா? இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் நினைக்கிறேன். அதானே லீவரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு போப்பா அந்த பக்கம் அப்படிமா. என்ன இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த லீவரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, காடோட தலையில் வந்து ஜம்ப் பண்ணி அவனை நாக் பண்ண அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்குது. டே, விழுடா கீழே, இங்கே வந்து நிற்கிறேன் பாரு. அது எப்படி கரெக்டாக ஓடிவேன், நான் ஓரமாக போயிருப்பேன்ல, வந்து அடி வாங்குறதுன்னு வரீங்க. அந்த வந்துட்டான்டா வந்துட்டான், டிடெயில் லேக் ஆகுதுரா, லேக் ஆகுதுரா. ஐயோ, ஓகே, கரெக்டாக எப்படி ஜம்ப் ஆயிடுச்சுங்க, லேக் ஆயிடுச்சேன்னு பார்த்தேன், நல்ல வேலை ஜம்ப் ஆயிடுச்சு. ஐயா, என்ன ஐயா இது? ஸோ இதில் வந்து இந்த சர்வர் இஷ்யூன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எனக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ இருக்குதா இல்லை வந்து எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து என்னோடய மொபைலுக்கு வந்து எந்த கேம் விளையாண்டாலும் லேக் ஆகுது, அதாவது முக்கியமாக இந்த ரோப்ளக்ஸில் செம்மையாக லேக் ஆகுது. சரி, அப்படியே டக்குன்னு வந்து மேலே ஏறி போவோம். இன்னும் இந்த கோட்டையை விட்டு தப்பிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒருத்தர் ரெடியாக நிற்கான், வாடா 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 வாடா. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இப்போ இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகணுமா? இந்த மாதிரி வந்து கோட்டையை கட்டி வச்சுருந்தா எப்படி இங்கே இருக்கிறவங்கலாம் போவாங்க வருவாங்க? நம்மளுக்காக ஸ்பெஷலாக வந்து கட்டியிருப்பாங்களோ, தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கும். இந்த கோட்டையில் வந்து ராஜா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா எப்படி வருவாங்க? இவங்களும் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் வரணுமோ தெரியலை. அவங்களுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, என்னாச்சு? கைத்து மேலே மிதிச்சிட்டேன், தலை மட்டும் தனியாக விழுகுது.
அப்படியே ஜம்ப் பண்ணி போயிரு, கயிற்றுல மட்டும் மிதிச்ச அப்புறம் வந்து கீழே தான் போகணும், பார்த்து போடா. அவ்வளோதாங்க வந்தாச்சு. ஸோ அந்த சைடு போகணுமா? இந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் வழி இருக்குது, கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிடணும். ஃபுல்லாக வந்து லாபாவாக இருக்குது, கீழே விழுந்தோம் அப்படின்னா வந்து எலும்பு கூட மிச்சமாகாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக லாபா, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே போயிடுறா போயிடுறா. கீழே பள்ளம் இருக்குதா இல்லை வந்து டேரெக்டாக போகலாமா என்னன்னே தெரில, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இங்கே என்னவா வாட்ச் அவுட் த ட்ராப்பு, ஓகே தலைக்கு மேலே இருக்கிற ட்ராப்பெல்லாம் பார்த்து போப்பா, ஏற்கனவே போனவன் வந்து கீழே போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. நம்மளும் வந்து ஜாக்கிரதையாக போகணும், இல்லைன்னா பக்கத்தில் வந்து அந்த எலும்பு கொடுக்குறதுக்கு பாருங்கள், அந்த மாதிரி தான் நம்ம நிலமை ஆயிரும் அப்படிங்கிறான். ஸோ லேகு மட்டும் ஆயிராத, அப்படியே ஜாக்கிரதையாக நான் வந்து போயிடுறேன். லேக் ஆகாமல் இருந்தால் மேக்ஸிமம் வந்து தப்பிச்சிடலாங்க. ஸோ சர்வர் இஷ்யூ தான் நினைக்கிறேன் எனக்கு. அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். இவங்க என்ன எங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, இந்த போனாமா வேணாமான்னு பார்க்குறாங்களா? ஸோ ஆளுங்க கிட்டே வந்தால் எச்சா வந்து லேக் ஆகுது. மித்த நேரம் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்ஸில் வந்து தான் அப்பப்போ லைட் ஆகுது, ஆனால் கூட ஆளுங்க வந்தாங்கன்னா எச்சா ஆகுது. அப்படியே போயிடுறா போயிரு, ஆஹா லேக் ஆகுது, போ 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 போயிரு 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 போயிரு. அந்த பக்கமே தெரியுதா? ஓகே அடுத்தது போட்டில் போகணுங்க, போட்டில் போகணும். ஆமாம் போட் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போ, அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணினா போட் வரும் அப்படின்னு இருக்கான், வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாக்கிரதையாக உட்காந்துக்குவோம் நம்ம. இங்கே வேறு பாருங்கள், நம்மளுக்கு என்னென்ன ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. போயிரு 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 போயிரு. ஆஹா எப்படியா இருந்தாலும் பட்டுருதுங்க. ரைட்டு, என்ன சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு போட்டில் நிம்மதியாக போடுறீங்க, அவ்வளோதான் ஜம்ப்பா, கரெக்டாக போயிடணும் 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 போயிடணும். அது விழுந்துறாதரா விழுந்துறாதரா விழுந்துறாதரா. நல்ல வேலை பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் பின்னாடி போயிருந்தோம்னா வந்து விழுந்துருவோம். அவ்வளோதான், இந்தாவா அடா இது வேறு. ஆ அவ்வளோதான்டா, எப்படி போனாலும் தலையில் ஏறி மிதிச்சுட்டு வந்தாடா போவேன். ஓகே செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் அடா டேட்டே, என்னடா இத்தனை ரூபா அடி வாங்குறேன், ஒரே அடியில் போயிட வேண்டியதானே. ஓகே லீவ், இது எலிவேட்டர் வந்து வந்துருச்சு. ஆமாம் அப்படியே வந்து ஆடிட்டு இருக்கட்டும், நம்ம ஜாக்கிரதையாக அப்படியே வந்து போயிடலாம். என்ன போயிட்டே இருக்குது, வந்தாச்சு நினைக்கிறேங்க, ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே வந்தாச்சு. ஓகே கூட வந்து ஆள் இருக்கிறாங்க, இந்த இடம் வந்து ஜாக்கிரதையாக தான் போகணும். இந்த இடம் வந்து ரொம்ப பயமுறுத்தரமாக இருக்குதாம்மா, ட்ராப்ஸை வந்து பார்த்து போ அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே இதா இவன் மட்டும் பக்கத்தில் வர மிதிக்காமல் இருக்கணுங்க, இல்லைன்னா போ சொல்லி வாய முடியல. பக்கத்தில் இருந்தவன் வந்து மிதிச்சிட்டான் போல். இப்படி தாங்க நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் ப்ளே பண்ணும்போது அந்த பக்கம் போய் ஒரு ஆள் நின்றுட்டாங்க. ஓகே பேசிக்கிட்டே விட்டுட்டேன், சரி விடுங்க. அதாவது அந்த பக்கம் போய் நின்றுட்டாங்க, கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜில் வந்து ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர எல்லாத்தையுமே வந்து இந்த பட்டன் தான், உள்ளே வர எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்தி அமுத்தி விட்றாங்க. எப்படி தான் பிறந்தில்லை, நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நின்ட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போனது, கொஞ்சம் அவசரப்பட்டேன் போல். ஓகே இங்கே தான் நிற்கிது, தம்பி நில்லுப்பா நீ, நான் வந்து ஃபஸ்ட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா நீ மெதுவாக வா, பட்டனு சொல்லி வாய முடியல, பட்டனை இது ப்ரெஸ் பண்ணிடாதேன்னு சொல்ல வந்தேன் பண்ணிட்டான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோப்ளக்ஸில் ஒரே டைமில் போனால் போனது தான், ரெண்டாவது டைம் வந்து இது பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு மேலே விழுந்துகிட்டே தான் இருக்கிறான். தம்பி இங்கேயே நின்றுக்கோ, தயவு செஞ்சு வந்துடாத, நான் அந்த பக்கம் போயிடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ. அவ்வளோதாங்க வந்தாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து போயிருக்கணும் அப்படியே, இல்லை இந்நேரம் வந்து அடுத்த இடத்த தாண்டி போயிடலாம் நம்ம. அவ்வளோதான் ஓடிடுறா ஓடிடுற ஓடுறா, செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஓ இந்த இடமா, இது வேறு ஓரத்தில் போய் கரெக்டாக ஜம்ப் பண்ணுங்க, இல்லைன்னா விழுந்துருவான். ஓகே சொல்லி வாய முடியல பார்த்தீங்களா, விழுந்துட்டான். அப்படியே பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் கொடுக்குற லைக் தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், எத்தனை பேத்துக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே விழுந்துட்டான், இன்னும் எத்தனை ட்ரிப் இங்கே இந்த இடத்துல விழுந்து போவோம் தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே வந்தாச்சு வந்தாச்சு, இந்த வண்டி வர மாட்டேன்னு. ஆ அவ்வளோதாங்க, கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறா, விழுந்துடாதரா. ஓகே இதில் கொஞ்சம் அதிகமான டேக் எடுத்தால் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததெல்லாம் ஜம்ப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் தான் ஈஸியாக இருக்கிறதுல தான் வந்து விழுகிறோம் ரொம்ப ஈஸியாக. போடா போடா, என்ன அந்த பக்கம் பார்த்து டான்ஸ் எடுத்துக்கிறேன், போடா தோகம், ஒரே ஜம்பில் போயிடுறா, விழுந்துடாத. ஓகே இது வேறு அடிக்கடி வந்து எட்ஜில் போயிருந்தா டபுள் ஜம்ப் போகிறாங்கண்ணா, கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி போயிடுறா, கீழே இது விழுந்துறத. ஓகே இங்கே ரெண்டு பேர் நிற்கிறானுங்க, ரெண்டு பேர்த்து ஒரே அடியில் அடிச்சிடலான்னு பார்த்தேன், நான் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே வந்து போக வேண்டியதான், மேலே ஏற வேண்டியது கீழே இறங்க வேண்டியது. ஓகே அடுத்தது, ஓகே இந்த பாலத்து மேலே ஏறி போகணுமா, எலிவேட்டர் லெவல்.
ஓ ரீசெட் ஆக மாட்டேங்கும். ரீசெட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே மாதிரி தான் போகுது. அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறி வேண்டியதான். பாருங்கள் இப்படி எப்படிலாம் ட்ராப் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணு, அடுத்து மேலே ஏறணுமா? இந்த கீழே விழுந்தோம்னா தான் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் பார்த்து போகணும். ஏன்னா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ண வைக்கிறாங்க, அவ்வளோதான்டா. இன்னும் ஒரு இடம் தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஸோ மேலே மட்டும் போனோம்னா முடிஞ்சுது. கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி போயிரு. வந்துட்டோமா? இதுக்கு மேலே எது? ஆஹா, வந்துட்டோமான்னு கேட்டதுக்கு வந்து விழுந்துட்டானே. போடா போடா, கீழே மொத்தமாக விழுந்துடாதரா. ஏதோ கீழே ஸ்டாண்ட் இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். மறுபடியும் இதே மாதிரி கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காத, அவ்வளோதாங்க வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே எதுவும் இல்லை, சைட்லேயே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு. அப்படியே வந்து போயிட வேண்டியதான், கயிறு இருக்குது. அப்போ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலேருந்து அந்த பால் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து ஓடி வரும் கயிறை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா. அதனால் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். இங்கே ரெண்டு பேர் நிற்கிறானுங்க, நல்ல வேலை படலைங்க. அப்படியே ரெண்டு பேர்த்து ஒரே ஷர்ட், அவ்வளோதான் முடிஞ்சுது. ரெண்டு பேர் ஒட்டுக்காக வந்து அடிவாங்கிறாங்க பாருங்கள். நான் முடிஞ்சது போல் இல்லைங்க இல்லைங்க, கோட்டைன்னு இருந்தால் அப்புறம் குதிரை சவாரி இல்லாமையாக இருக்கும் அப்படின்னு வந்து குதிரையில் வந்து போக சொல்கிறாங்க. அடுத்தது ஐயோ லேக் ஆகுமே இந்தடா. ரைட்டு, ஜாக்கிரதையாக போகணும், அட்டம்ப்ட் மட்டும் எடுக்கக்கூடாது. அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுறா, அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. ஸோ மரத்துலேயும் வந்து மோதக்கூடாதுங்க. ஓகே, மரத்துலையும் மோதக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஜம்ப்பும் பண்ணாமல் விடக்கூடாது. இதில் வந்து எத்தனை ட்ரை எடுக்கணும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த ஜம்ப் பண்ணும்போது. ஸோ லேகு தாங்க, லைட்டாக அப்பப்போ லேக் ஆக மாட்டேங்கும். ஓகே விழுந்துட்டோம். விழுகும்போது கூட அந்த குதிரை கத்துற மாதிரி வந்து சவுண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜம்ப் பண்ணும்போதுங்க சத்தம் வருது. ஓகே லேக் ஆகுதே, அந்த குதிரை சரியில்லை. அப்போ இந்த குதிரையில் போய் பார்ப்போம், இதாச்சும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. போயிடுறா போயிடுறா, கீழே மட்டும் விழுந்துடாத, அவ்வளோதான். ம் ம் சில மணி நேரத்துக்கு பிறகுன்னு தான் பொண்ணு மாட்டுக்கணுமே. பார்ப்போம், இதிலே வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டோம்னா தேவையில்லை, இல்லைன்னா வந்து போட்டு தான் ஆகணும். போயிடு 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 போயிடு, அவ்வளோதாங்க வந்தாச்சு. இந்த மரத்தில் வேறு இடிக்கூடாது, என்ன குதிரை ஒரு பக்கமாக போகுது. போயிடுற போயிடுற, நல்ல வேலை எஜ்ஜில் வந்து விழுந்துட்டாங்க, ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. போயிரு போயிரு போயிரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான் போயிடுறா. இன்னும் கொஞ்சம் தாங்க கொஞ்சம் தாங்க, இன்னும் குதிரை வந்து சைட்லலாம் திரும்ப மாட்டேங்குது. அடா அடாடா, என்னடா இது, கரெக்டாக எஜ்ஜில் ஒரு இன்னொரு ஜம்ப் பண்ணியிருந்தானே அப்படியே போயிருக்கலாம், ஆனால் ஜம்ப் பண்ண மாட்டேன்ட்டானே. குதிரையே லேட்டாக வருது. போயிரு போயிரு போயிரு, பாருங்கள் ஏதாச்சும் வந்து விழுந்தோம் அப்படின்னா விழுகிற மாதிரி தான் வரும்பாருங்க. ஓகே அந்த பக்கம் போகணும் நம்ம, இன்னும் கொஞ்சம் தூரம். ஓகே ஜம்ப்பு பத்தில், ரொம்ப முன்னாடியே ஜம்ப் பண்ணுறோமோ. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு நினைக்கிறேன். இது வேறு ரொம்ப கிட்ட போனாலும் ஜம்ப் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுறோம், முன்னாடி ஜம்ப் பண்ணாலும் இதாகிடுது. ஸோ அந்த ஆப்போசிட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் போகணும். இன்னும் வந்து ஒரு சுற்று சுற்றி போகணும், அந்த ஒரு சுற்று சுற்றுறதுக்குள்ளே நம்ம வந்து தலை சுற்றி மாட்டுக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுறா போயிடுறா போயிடுறா, அவ்வளோதான் போயிரு 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 போயிரு. அட என்னடா இது, குதிரை சவாரி வந்து சரியில்லைங்க. இதுக்கு வேறு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருந்தால் சொல்லுங்கப்பா, நான் அப்படியே வந்து போயிடுறேன். குதிரை சவாரியெல்லாம் பண்ண முடியல, குதிரையெல்லாம் ஓட்டி பழக்கமே இல்லைங்க. என்னை வந்து குதிரை ஓட்டி ஜம்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியே போயிடுறா போயிடுறா, இந்த டைமாச்சும் கரெக்டாக போடா, போன ட்ரிப் தான் விழுந்துட்டேன். அந்த எஜ்ஜில் மட்டும் கரெக்டாக இதே மாதிரி விழுகக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ தான் விழுந்துட்டான். பேசாமல் இந்த பக்கம் வந்து வேறு ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சுருக்கலாம். ஓகே செட்டிங்ஸை மட்டும் மாற்றிக்கிறேங்க, கிராஃபிக்ஸ். ஓகே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அதுக்கே வந்து லேக் ஆகுது. சரி பார்ப்போம், இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஃபுல் ஸ்க்ரீன்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் பெரிய வித்தியாசம் இல்லையா, அப்படியே தான் இருக்குது. சரி கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் இந்த இதில் வந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிடுவானா அப்படின்னு. ஒரு பாயிண்ட்டு கிராஃபிக்ஸுக்கே இந்த மாதிரி வந்து, சார் ரெண்டு பாயிண்ட் இருந்திருக்கு அதுக்கே வந்து லேக் ஆகுது, என்ன பண்ணுறது? கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிரு 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 போயிரு, அவ்வளோதாங்க. ஸோ அந்த இடம் தாங்க அந்த பக்கம் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான், அப்படியே கிராஸ் பண்ணது. இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணியிருந்தோம்னா போயிருக்கலாம், ஆனால் எஜ்ஜில் போய் விழுந்துட்டான். ரெண்டு டைம் வந்து அதே மாதிரி எஜ்ஜிலேயே வந்து விழுந்துட்டான். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து கரெக்டாக எஜ்ஜில் வந்து விழுந்தது தான்
பார்த்து பண்ணணும். இந்த குதிரை வேறு அது ஒரு பக்கம் திரும்புது, இதே மாதிரி அந்த பக்கம் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும், நம்ம போயிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் போயிரு போயிரு அப்படி வந்துட்டாங்க. ஸோ இந்த இடம் தாங்க பெரிய இடமா இருந்துச்சு. போயிரு 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 அடுத்த இந்த இடமா. ஸோ இந்த இடம் கீழே விழுங்க மாட்டுங்க, டக்காமல் விழுக ஆரம்பிக்குது. ஓடு 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 ஓடி 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 மரத்தில் போய் இடிச்சிடாதரா. ஓகே கரெக்டாக வந்து நின்ட்டங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு தான், நம்ம நம்ம வந்து அந்த போயிடலாம். அவ்வளோதான் வந்தாச்சுங்க. அவ்வளோதான் இங்கே என்னாச்சு, குதிரை வந்து தலையில் கவுந்துருச்சு. என்னடா இது, மெதுவாக தான் வந்தோம் ஆனால் வந்து தலையில் அதுபாடு கவுந்துருச்சு. வாடா வாடா வாடா, உன்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. என்னங்க இது, ஓகே லீவர் இருக்குதா, லீவரை போட்டு அப்படியே வந்து ஏறிடுவோம் மேலே லிஃப்ட்டு. ஓகேயோ என்னாச்சு, நம்ம இன்னும் அவ்வளோ வீட்டாகவே இருக்கிறோம், ஒரு பக்கம் கவுந்துருச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் தள்ளி விட்றதை கீழே, சூப்பருங்க கிளிச் ஆகிடுச்சு. நம்மளுக்குன்னு வந்து அமைதி பாருங்க, ஒன்று நம்ம விழுந்துடுறோம், இல்லை வந்து அதே வந்து தள்ளி விட்டுறது. இப்படி அப்படி நேராக போக வேண்டியது இந்த பக்கம் கிராஸ் ஏறி என்ன தான் பண்ணுதுன்னு தெரியலையே. நான் இன்னும் அவ்வளோ வீட்டாகவே இருக்கேன், போ போ நம்ம கீழே தான் ஜம்ப் பண்ண மாட்டேங்க, வேறு வழி இல்லை. இது வந்து இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியல பாருங்கள், நம்ம ஜம்ப் பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ பட்டன் ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தேன், நான் எதுவுமே வர மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் போகணும், ஜம்ப் பண்ணு, திருப்பி வரணுமோ. ஆமாம் வெளியே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் பாயிண்ட் குடிச்சிட்டோமே, குதிரை தான் காணாமல் போச்சுங்க. மறுபடியும் உனக்கு அடி வாங்கணுமா இருக்கும். ஓகே நம்ம எதுக்கு வேணும் வம்பு, டக்குன்னு வந்து போயிடுவோம். இந்த ட்ரிப்பாச்சும் ஒழுங்காக கூட்டிகிட்டு போனால் சரிங்க, உள்ளே வரமாட்டானுங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அவனுக்கு வெளியேனா வெளியே மட்டும்தான் பாதுகாத்துப்பாங்க இருக்கும். அவ்வளோதான் வந்தாச்சுங்க. ஸோ இந்த டைம் வந்து இப்படி தான் வந்து நேராக போகணும். அப்படியே என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு, செயின் எதாவது கட் ஆகிடுச்சு எடுக்கும். ஓகே இங்கே ரெடியாக நிற்கிறானுங்க, எல்லா தலையும் மிதிச்சுட்டு போக வேண்டிதான். ஆ அவ்வளோதான்டா, வாடா 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 வாடா, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. நான் போனது கவனிக்காமல் தேவையில்லாமல் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கமாக லேக் ஆகுது, பார்த்து போடா. ஓகே ட்ராகன் இருக்குதுங்க, ட்ராகன் இருக்குது, வாட்ச் அவுட் த ட்ராகன் ஃபயரு டேக் கவர் இது. ஓகே ஓரத்தில் போய் நின்றுக்குப்பா, இந்த ட்ராகன் இருந்து தப்பிச்சுக்குப்பா அப்படிங்கிறான். ஓகே ஓகே போயிரு 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 போயிரு. என்ன ரெண்டு தலை இருக்கா, ரெண்டு தலையா மூணு தலையா, ரெக்கையா, ரெக்கை போலங்க. நான் கூட தலையை நினச்சேன், என்னன்னே தெரியலையே அது. சரி எதாக இருந்தால் என்ன, நம்ம ஜாக்கிரதையாக தப்பிச்சு போனால் போதும். கண்ணில் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி கண்ணு முதக்கொண்டு அந்த நெருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். ரெக்கை தாங்க ரெக்கை தான், நான் கூட தலையை நினச்சிருந்தேன், ரெண்டு தலை எச்சா இருக்க மாட்டேங்க நினச்சேன். ஓகே செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சுங்க. அவ்வளோதான் வாட வாட வாடா, என்னடா இவ்வளோ பெரிய கத்திட்டு வரீங்க, நீ என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கத்தி தேவையா. அவ்வளோதான் இவனையும் ஜம்ப் பண்ணி போயிடலாம், போயிரு 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 போயிரு, அவ்வளோதான் முடிஞ்சு. அடா சரி விடுங்க, நம்ம ஓடி போயிடலாம். இதுக்கு மேலே அவன்ட்டு இருந்தால் அடி வாங்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஓப்பன் பண்ணி விட்டு இவன் என்ன சொல்கிறான்னு கேட்பான். ஓகே அதான் சொல்கிறான், வீலை வந்து ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா, நான் கூட ஏதோ ஒரு சிம்மாசனமாக அப்படி எப்படியாச்சும் வரும்னு பார்த்தேன். ஆனால் வந்து பாருங்கள் கடைசியில் இங்கேயும் ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு, ஓகே விழுந்துட்டேன், இங்கேயும் ஜம்ப் பண்ண போகிற மாதிரி தான் வந்து வச்சுருக்கேங்க. மேலே வர ஒருத்தர் ரெடியாக நிற்கிறான், யாருக்காங்க வெயிட் பண்ணுறான்னு அப்படின்னு தெரியல. யார் வந்து தப்பிச்சு போகக்கூடாது இல்லை, அதுக்காக வந்து நிற்கிறான் போல. அதுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு பேர்த்த போட்டிருக்கலாம்ல, அது ஏன் நடுவில் நிப்பாட்டி வைக்கணும், போயிடுறா கீழே விழுந்துடாதரா. ஓகே அதே இடத்துல தான் நிற்பான் போகலாங்க, வரமாட்டான். ஐயோ ஐயோ டே போயிடுறா போயிடுறா. ஓகே ஜம்ப் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்கு தகுந்தாப்ப லேக் ஆகுது. இங்கே கீழே விழுகாமல் எத்தனை டைம் வந்து போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அனைமா வந்து ஒரு சுற்றி சுற்றி போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் வந்து தப்பி விட்றானான்னு பார்க்கலாம். போடா போடா போடா, அவ்வளோதாங்க டக்குன்னு வந்து மெதுவாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். காற்றுலேயே நீச்சல் அடிக்கிறான். ஆஹா வழக்கம் போல் ஜம்ப் பட்டனை வந்து மிஸ் பண்ணிட்டேன். போயிடுறா இதுக்கு மேலே வந்து கீழே விழுகாதரா, பார்க்குறவங்க வந்து கடுப்பாயிருவாங்க. டக்குன்னு போப்போ, இன்னங்க கீழே வந்துட்டான்ட்டே. உனக்கு வந்து மேலே தான்ட்டா நிற்க சொன்னாங்க, எவன்ட்டா அவனை கீழே வர சொன்னது, வேற இங்கே நின்ட்டானே. நல்ல வேலைங்க, ஏதோ எஜ்ஜிலேருந்து நம்மளையும் தள்ளி விட்ருவோம் அப்படின்னு நினச்சேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். நம்மளும் அதே எஜ்ஜில் வந்து தப்பிச்சு வந்தாச்சு. கரெக்டாக போயிடுறா, இந்த வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான்டா, ஏறினோம்னா போயிடலாம். அவ்வளோதான், இன்னும் ஒன்றே ஒன்று தான், அங்கே ஒருத்தர் நிற்கிறான் அவ்வளோதான். அவனை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், இங்கே எதுவும் விழுந்துடாத. ஓகே டபுள் ஜம்ப்பு, நல்ல வேலை.
வாடா வாடா, நான் வந்தால் தான் வருவேன் நீயே. அவ்வளோதாங்க, வேணாம் வெயிட், இவனெல்லாம் அடிக்க வேணாம், நம்ம வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். ஓகே, அடுத்தது பைப் லைனில் நடக்கணுமா? மேலே பாருங்கள், ஸ்பைக்ஸாக வந்து வச்சுருக்கீங்க. கோட்டை மேலே ஏறுறதுக்கு இப்படியெல்லாம் வழி இருந்தால் எப்படிங்க? ஸோ யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடம், அதனால் வந்து வைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஈஸியாக வந்து யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி வருவாங்கன்னு தான் தெரில. எல்லா இடத்துலையும் ஏணி ஏனியாக வச்சுருக்காங்க. ஆளுங்க வந்து அப்பப்போ வந்து தூசி தட்டுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. ஓ, நடுவில் வேறு இருக்குதா? நான் கூட எதுவும் இல்லையோ நினச்சேன். அப்படியே லைட்டாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட்டை பிடி. என்னவா இங்கே டிஃபீட் ஆல் த எனிமி? ஓகே, எல்லாத்தோட தலையிலையும் வந்து ஜம்ப் பண்ணுறான் அப்படிங்கிறான். மொத்தம் 20 பேரா? சூப்பருங்க. இங்கே 20 பேர்த்து அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு கதை ஆயிரும் மாட்டுக்கும். பாருங்கள், ரெண்டு பேர்த்து அடித்ததுக்கே வந்து தள்ளி விட்டானுங்க. ஓகே பரவாயில்லைங்க, ரெண்டு பேர் அட்டாக் பண்ணது அப்படியே இருக்குது. திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து அட்டாக் பண்ண தேவையில்லை. ஆனால் இவனுங்க வந்து அட்டாக் பண்ணுறானுங்க, அது வேறு விஷயம். ஒருத்தனை தான் அடித்தேன், தலையிலேயே ஜம்ப் பண்ணிடலாமா? கரெக்டாக வந்துடும். ஆ, மூணு பேர் விழுந்துட்டாங்க. இதே மாதிரி மூணு பேர் லைனாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே மூணு மூணு பேரை வாங்கடா வாங்கடா, தள்ளி மட்டும் விட்டுறாதீங்களே. அவ்வளோதாங்க, பெரிய கதை தூக்கி வரேன். அவ்வளோதான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. மொத்தத்தில் எப்படியே வந்து அடி வாங்கிட்டேன். அப்படியே வாங்கடா. அவ்வளோதான் லைன். அவன் மேலேருந்து இவன் மேலே ஜம்ப்பு லைனாக அப்படியே பின்னாடி பின்னாடி வந்தீங்க அப்படின்னு நானும் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுவேன்னு சொன்னது தப்பாயிருச்சு. அடிக்கும் போ, மூணு பேர் தாங்க. அவ்வளோதான், ஓகே மூணு பேர்த்து மேலேயும் ஜம்ப் பண்ணேனா? சூப்பருங்க, கரெக்டாக வந்து நின்னீங்கடா. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த போட்டியில் ஜெயிச்சு இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சீக்ரெட் கீ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கீ எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பேட்ச் இருக்கும், நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, அதனால் வந்து காட்டலை. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த கேஸ்டல்லேருந்து எப்படி வந்து தப்பிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரோப்ளக்ஸ் சீரீஸில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.